அமெரிக்காவின் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதன் புவி கண்காணிப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்கா விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா பூமியிலிருந்து 1.5 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் தொலைநோக்கியை விண்ணுக்கு அனுப்பியுள்ளது. இந்த தொலைநோக்கி இதுவரை காணாத வகையில் பிரபஞ்சத்தை படம் பிடித்து அனுப்பியது. இந்நிலையில் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் தொலைநோக்கியில் பொருத்தப்பட்டுள்ள NIRI எனப்படும் கருவியில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டுள்ளது. நாசா விஞ்ஞானிகள் இதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். MIRI கருவியில் 4 கண்காணிப்பு முறைகள் உள்ளன. இவற்றில் மீடியம் ரீசொல்யூஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கடந்த 24 அறிவியல் கண்காணிப்பு அமைப்பின் போது அதிக அளவிலான உராவை காட்டியதாக நாசா தெரிவித்துள்ளது. இதனை ஆராய்ந்து சரி செய்ய கடந்த 6 நிபுணர் குழுவிடம் பரிந்துரைக்கப்பட்டது. இது சீரமைக்கப்படும் வரை தொலைநோக்கியின் புவி கண்காணிப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக நாசா தெரிவித்துள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.